கோவை அருகே காட்டு யானையை புகைப்படம் எடுக்க முயன்றவரை விரட்டிய காட்டு யானை வைரலாகும் வீடியோ. கோவை மாவட்டம் தடாகம், மாங்கரை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் 10-க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தொடர்ந்து இரவு நேரங்களில் உலா வருகின்றன. மேலும் இந்த கூட்டத்திலிருந்து பிரிந்த 2 யானைகள் தண்ணீர் பந்தல் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்தது. இதனை பார்த்த பொதுமக்களில் ஒருவர் வீட்டருகே வந்த யானையை தனது செல்போனில் வீடியோ எடுத்தார். அப்போது அவரை விரட்டியது, அலறி துடித்து வீட்டிற்குள் ஓடினார். இந்த காட்சி மறுமுனையிலிருந்து பொதுமக்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. மேலும் கோவை மாவட்ட வன அலுவலர் அவர்களின் உத்தரவின்படியும், கோவை வனச்சரக அலுவலர் அவர்களின் அறிவுரையின்படியும், தடாகம் பிரிவு வனவர் மற்றும் வனப்பணியாளர்கள் வனப்பகுதியை ஒட்டிய தண்ணீர் பந்தல், திருவள்ளுவர் நகர் மற்றும் கலையனூர் ஆகிய கிராமங்களில் பகுதிகளில் இரவு நேரங்களில் வீட்டிற்கு வெளியவோ, தற்காலிக சாலையிலோ, தோட்ட வீட்டிலோ வெளியவோ, தோட்ட சாலையிலோ, திறந்த வெளியிலோ யாரும் தங்க வேண்டாம் என்றும், இரவு நேரங்களில் வாகனங்களிலோ தனியாக செல்ல வேண்டாம் என்றும், மேலும் தோட்ட வீட்டில் அரிசி, புண்ணாக்கு, தவிடு மற்றும் கொள்ளு போன்ற பொருட்களை வைப்பதை தவிர்க்கும்படியும் உள்ளூர் கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வசிக்கும் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்குமாறும், இரவு நேரங்களில் வெளியே வருவதை தவிர்க்குமாறும், மேலும் யானை வரும் பட்சத்தில் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து உதவுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சிறப்பு குழுக்கள் கொண்டு யானையானது தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வரப்படுகிறது. யானையை பார்த்தால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கும்படி உள்ளூர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் வனத்துறையினர். வைல்ட் லைஃப் ஆல்பாறைக்காக நமது செய்தியாளர் நேசராஜ்.